வணக்கம் மக்களே, நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த பப்பாளி பழம் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். வருடத்தில் எல்லா நாட்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழம் இது. ஆனால் இதை நம்ம விரும்பி யாரும் சாப்பிட்றதில்ல, குறைச்சிக்கிறோம். ஆனால் இதில் தான் அளவுக்கு மீறி ஒரு நல்ல மருத்துவ குணங்கள் நிரம்பி இருக்கிறதுங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு 10 விதமான பழங்களில் சாப்பிட்டா என்ன ஒரு விதமான ஒரு சத்து கிடைக்குமோ அத்தனையும் இந்த ஒரே பழத்தில் கிடைக்குதுங்க. அவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு பழம் இந்த பப்பாளி பழம். இதில் உயிர் சத்துக்கள் நிறையா இருக்குதுங்க. அதாவது வைட்டமின் ஏ சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பி சத்து இருக்குது, வைட்டமின் சி சத்து இருக்குது, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே சத்துக்கள் நிரம்ப இருக்குதுங்க. இது அளவுக்கு மீறியான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பழம் சொல்லலாம். இந்த பழங்களை நம்ம விரும்பி நல்ல உணவு மாதிரி பயன்படுத்திக்கலாங்க. ஒரு காலை உணவு எடுக்கிறோம், அப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு லேட் ஆகுது, அப்போ ஒரு கப்பு நிறைய அந்த பழத்தை சாப்பிட்டிங்கன்னா அந்த பசியை எடுக்கிறத நிறுத்துங்க. ஒரு உணவு சாப்பிட்டா என்ன திருப்தி கிடைக்குமோ அந்த அளவுக்கு இந்த பழமே ஒரு காலை டிஃபன் சாப்பிட்டதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்ல பழங்க இது. குறிப்பாக அந்த கண் பார்வையை பார்வை குறைபாட்டை போக்குங்க. கண் பார்வை சம்மந்தமான ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விட்டமின் நிறையா இருக்குதுங்க இதில். கண் பார்வைக்கு ஒரு நல்ல ஒரு பழம் அப்படி சொல்லணும்னா இந்த பப்பாளி பழத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கண் பார்வையில் நரம்புகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும், கண்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லை, எலும்பு குறைபாடு, எலும்புகளில் தேய்மானம், மூட்டு தேய்மானம், இது மாதிரியான நோய்களை இது குணப்படுத்துதுங்க. எலும்புக்கு நல்ல ஒரு சக்தி கொடுக்குங்க. அதாவது கால்சியம் பற்றாக்குறையால் தான் இந்த எலும்பு பிரச்சனையே வருதுங்க. அப்போ நம்ம நரம்புகள் அந்த எலும்புகள் வந்து அப்படியே இந்த சத்தை உறிஞ்சிக்குங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடும் போது. அந்த அளவுக்கு ஒரு பப்பாளி பழம் பல நன்மைகளை தரக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லை, குடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும். குடல் கழிவுகளை, அது ரொம்ப நாள் பட்ட கழிவுகள்லாம் தேங்கி இருக்கும், அந்த குடல் கழிவுகளை வெளியேற்றும். அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும் இது. அது மட்டும் இல்லை, பீட்டா கரோட்டின் இந்த சத்து உடலுக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும். இந்த பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது பப்பாளியில். நிறைய நொதிகள் இருக்கிறதுங்க, உடலுக்கு நன்மை தரக்கூடிய நொதிகள் இருக்குது. குறிப்பாக இந்த பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு பிரச்சனையை சரி செய்யுங்க. உடலில் இருக்கிற கர்ப்பப்பைகளில் இருக்கிற கழிவுகள் மற்றும் இந்த சினைமுட்டை பிரச்சனைகள் இது எல்லாமே சரி பண்ணுங்க. குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் தேங்கி இருக்கிற அழுக்குகளை உடனுக்குடன் வெளியேற்றுவதில் இது இந்த பப்பாளி ரொம்ப பலன் கொடுக்கும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த பழங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில நன்மைகள் இருந்தாலும் ஒரே ஒரு தீமைகள் தான், பெரிய தீமைகள் இதை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரே ஒரு ஆபத்து என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து குறைத்து கொள்வது நல்லது. ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு அபாயம் இருக்குது. அதனால் அவர்கள் மட்டும் அந்த காலங்களில் மட்டும் அதை தவிர்ப்பது நல்லது. மார்பக புற்றுநோய் வராமல் பாதுகாத்துக்கொள்வது, குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சரி புற்றுநோய்கள் வராமல் பாதுகாக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த பப்பாளி பழத்தை சொல்லலாம். அதாவது புற்று செல்களை தேடி கண்டுபிடித்து அழிக்கும், அது மட்டும் இல்லை புதிய செல்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சர்க்கரை வியாதிக்காரர்கள் வந்து இந்த பழத்தை விரும்பி சாப்பிட்லாங்க. சர்க்கரை வியாதிக்காரர்கள் பெரும்பாலும் எந்த பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாம்பழத்தை சாப்பிட முடியாது, ஒரு திராட்சை பழத்தை சாப்பிட முடியாது, மாதுளம் பழத்தை சாப்பிட முடியாது. இது மாதிரி பழங்கள் எல்லாமே இனிப்பு சுவை உள்ளதான். ஆனால் மருத்துவர்கள் பரிந்துரைக்கு செய்கிறது இந்த பப்பாளி பழத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு நன்மை கொண்டது இந்த பப்பாளி பழங்க. அது மட்டும் கணையத்துக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணுங்க. இதயத்தில் அந்த இரத்த நாளங்களை தேங்கி இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே கரைக்குங்க. குறிப்பாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த பப்பாளி பழம் நல்ல ஒரு பலனை தரும். உடல் எடை, வயிறு தொப்பையாக இருக்கும், இல்லை உடலில் ரெண்டு பக்கமே வயிற்று பகுதிகளில் சதைகள் புடைத்து போயிருக்குங்க. அந்த புடைத்து போன சதைகள் எல்லாமே கரைச்சி எடுக்கும் பப்பாளி பழம். அது மட்டும் இல்லை, சளி, இருமல், காய்ச்சல் இவங்களுக்கு எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். காய்ச்சல் வந்து கூட இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்லாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களையுமே கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பப்பாளி பழம் தமிழகம் முழுவதும் எல்லா பகுதிகளிலுமே கிடைக்கக்கூடியது. சில பழங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் தான் கிடைக்குங்க, ஆப்பிள் அந்த மாதிரி சில பழம் சாத்துக்குடியெல்லாம். ஆனால் பப்பாளி பாருங்கள், வருடத்தின் எல்லா நாட்களிலும்
எல்லா ஊர்களிலுமே விளைச்சலாக தரக்கூடிய ஒரு பழம் இது. அதனால் இந்த பழத்தை நம்ம கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணுங்க. இதயத்தில் இரத்த நாளங்களை சுருங்கி விரிவடைவது, இரத்தத்தில் உள்ள அழுக்குகளை சீர்படுத்துவது, இப்படி பல நன்மைகளை தரக்கூடியது. குறிப்பாக இதில் உள்ள ஒரு பாப்பைன் அப்படின்ற ஒரு நொதி இருக்குது, இது ரொம்ப உடலுக்கு நன்மையை தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, அந்த பீட்டாக்கரோட்டின் எப்படி சொன்னேன் இல்லைங்களா, அது உடலுக்கு நன்மையே தரும். அதனால் இது மாதிரியான சக்தி நிறைந்த ஒரு பப்பாளி பழத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. மக்களே, மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.